ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தேவி கண்ணன். நான் வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல தருணத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கிருத்திகா பிரபாகரன் மேமுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து என் கணவருக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு போஸ்டிங்கில் எல்லாம் இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு கம்மியாக தான் படிச்சிருக்கேன். அதனால் எனக்குன்னு ஒரு இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சமையல் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். மே 2, 2021 வந்து ஓப்பன் செஞ்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் நிறையா பண்ண சொல்லுவேன். அப்புறம் வீடியோ எடுத்து போட்ட உடனே வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுவேன். அப்படி பண்ணாலும் அதிகமாக பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பெருசாக அதை கவனிச்சிக்கல. அப்படியே நம்ம ஷேர் பண்ணி பார்க்க வச்சா கூடமே 40-50 வியூவர்ஸ் தான் போகும். அதுக்கு மேலே வந்து வியூவர்ஸ் அதிகமாகவே போகாது. அப்படி இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. நாமளாக பார்த்து ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். குழந்தை இருக்கு எனக்கு, பையன் ஸ்கூல் போகிறான், பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தான். குழந்தைய வச்சுட்டு நம்மளால் வெளியில் வேலைக்கும் போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். வியூவர்ஸே போகலை அப்படின்ட்டு ஒரு 6-7 மாதமாக திரும்ப நான் வீடியோஸே எதுவும் போடாமல் விட்டுட்டேன். ஒரு நாள் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஃபோனை பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த யூடியூப் வீடியோ வந்து சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் எழுந்திரிச்சாலும் நான் ஃபோனை எடுத்து எவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு, ஏதாச்சும் கமெண்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் தூக்கத்தில் வந்து ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சேன். குழந்தை இருக்கிறதுனால அடிக்கடி குழந்தைங்க வந்து தூங்க மாட்டாங்கல்ல, அந்த டைமில் குழந்தை எழுந்திரிக்கும் போது குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக எழுந்திரிச்சேன். அந்த டைமில் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அதில் வந்து ஒரு 3 வீடியோ வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் போயிருந்துச்சு, 1600 வியூவர்ஸ் போயிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் எனக்கு. உடனே என் கணவரெலாம் எழுப்பி விட்டு இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு வியூவர்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் எழுப்பி விட்டு சொன்னேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்துட்டு நீ வீடியோ போடுற கடமைக்கு வீடியோ போடு, அது ரீச் ஆகிறப்ப ரீச் ஆகட்டும், அதவே மைண்டில் போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாத நான் சொன்னேன்ல அந்த மாதிரி இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் ரீச் ஆகும், நீ வந்து வருத்தப்படாத அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 2-3 வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 50, 40, 100 இப்படி போயிட்டே இருந்துச்சு. மற்ற வீடியோஸ் போட்ட வீடியோஸ்க்கெலாம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து பிரபஞ்சத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த டைமில் வந்து நான் அதை தெரிஞ்ச உடனே நான் வந்து நோட் போட்டுலாம் எழுதுவேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு பேஜ் பேஜாக நிறையா எழுதுவேன். நிறையெல்லாம் ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் எஃபெக்ட் கொடுக்கல. ஆனால் வந்து கிருத்திகா பிரபாகரன் மேம் வந்து ஒரு கார் சாவியை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க கார் சாவி வந்து மிஸ் ஆகியிருக்கு, அதை வந்து அவங்க கண்ணு முன்னாடி கண்ணை மூடி நல்லா இமேஜினேஷன் பண்ணி பார்த்து கார் சாவி வந்து அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி கார் ஓட்டிட்டு போகிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பேக்லேருந்து அந்த கார் சாவி கிடச்சிருச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கார் சாவி வந்து அவங்களே எடுத்து கார் வந்து ஓட்டிட்டு போகிற மாதிரி கற்பனை பண்ணாங்க. ரியலாகவே அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்துட்டு அதை கேட்டேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த நாளே நான் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். என்ன பண்ணேன்னா யூடியூப்பில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் வந்து இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டு இட்லி மாவில் வச்சு ஒரு முறுக்கு செய்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன், ஆனால் அப்லோட் பண்ணல. அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு மொதல் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணை மூடிட்டு நைட்டு தூங்குற டைமில் கண்ணை மூடிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறையா வியூவர்ஸ் போயிருக்கு. இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் கிடச்சிருச்சு, 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. அப்படி கிடச்சதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து நமக்கு வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்த மாதிரி நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னராக ஜாயின் பண்ணலாம், அதுக்கான இதை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெசேஜ் வந்த மாதிரி அதே உடனே நான் வந்து அதை ஜாயின் பண்ணி 1, 2, 3 ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து மானிட்டேஷனுக்கு வந்து
அப்ளை பண்ணி ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாம் ஆட் வந்து பேமெண்ட் வந்து அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி கற்பனையாக மைண்டு கொண்டு வந்திருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோனை வந்து கையில் எடுக்கிற மாதிரி, ஃபோனை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டெலாம் எடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, உட ஆப்புக்கு போய் யூடியூப் ஆப்புக்கு போய் அதை டச் பண்ணி, என்னுடைய லோகோ டச் பண்ணி, என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போய் என்னுடைய வீடியோஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வியூவர்ஸ் அப்படியே நிறைய போயிருக்கிற மாதிரி, சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி, வாட்சர்ஸ்லாம் பயங்கரமாக அதிகமாக வர மாதிரி கற்பனையாக கொண்டு வந்திருந்தேன். கொண்டு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் ஏரி வேலை இருக்குல்ல, அதுக்கு வந்து போனேன். அங்கே போயிட்டு அப்லோட் பண்ண எனக்கு டைம் இல்லை. எனக்கு குழந்தை ஒரு பாப்பா ஒன்று இருக்குது, அந்த பாப்பாவும் சேர்த்து தூக்கிட்டு போனேன். எனக்கு அப்லோட் பண்ண வந்து டைம் இல்லை. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து சாயங்கால டைமில் வந்து அப்லோட் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தா 17 வியூவர்ஸ் தான் போயிருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது 17 வியூவர்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி போ, நாம் வந்து இந்த சேனலை வந்து சரியாக ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டேன். எப்பயும் போல் தூங்கி எழுந்திரிச்சுன்னு ஃபோனை ஓப்பன் பண்ணி என்னோடய யூடியூப்புக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அதே போல் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா 100 வியூவர்ஸ் போயிருந்துச்சு. யாருக்குமே நம்ம ஷேர் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படா 100 வியூவர்ஸ் போயிருந்துச்சுன்னு பயங்கர சந்தோஷம். 100 வியூவர்ஸ்க்கு உடனே என் கணவர்கிட்ட சொன்னேன், போயிடும், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு எப்பயும் போல் நான் வேலைக்கு ரெடியாகி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போகும்போது பார்த்தா, அப்போ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தா 200 போயிருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8:20 வீட்டிலேருந்து கிளம்புனேன். அங்கே போய் பார்த்தா வேலை செய்கிற இடத்துக்கு போகும்போது 8:30, அங்கே போய் பார்த்தா 300. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து 1/2 நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் 1000, 1500, 2000 இப்படி வியூவர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் முடித்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் 4 மணி. அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா 10,000 வியூவர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பயங்கர சந்தோஷம். பார்த்தா அப்பயே எனக்கு வந்து 4,000 மணி நேரம் ரீச் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ச் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3,600 மணி நேரம் இருந்துச்சு. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னராக ஜாயின் பண்ண 1,000 சப்ஸ்கிரைபரும் 4,000 மணி நேரம் வாட்ச் அவர்ஸ் இருந்தால் தான் நம்மளை ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தா 800 பேர் இருந்தாங்க. வாட்ச் அவர்ஸ் வந்து 3,600 மணி நேரம் இருந்துச்சு. இந்த வீடியோஸ் வந்து பார்த்தா, இந்த வீடியோஸ்லேருந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 200 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, 1,000 ஜாயின்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வாட்சவர்ஸ் பார்த்தா 400 மணி நேரம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணால் 4,000 மணி நேரம் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா, அடுத்த நாளும் 5,000, 10,000 இப்படி சேர்ந்து சேர்ந்து 20,000, 30,000, 40,000, 50,000 போயிட்டு 2,00,000 வியூவர்ஸ் போயிருச்சு. ஏன்னால் நம்பவே முடியல, எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. நாம் அப்புறம் தான் யோசிச்சு, ஆமாம், நாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்ல, அது வந்து கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதே போல் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா நைட்டில் தான் அதுவும் 2 மணி இருக்கும். 2:30 வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா எனக்கு யூடியூப்லேருந்து எனக்கு மெசேஜ், நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னருக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தா நான் அக்டோபர் மாதம் 24 தீபாவளி அன்னைக்கு தான் இந்த மெசேஜ் நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தீபாவளிக்கு முன்னாடி எனக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு. எல்லா ப்ராசஸும் முடிச்சு நான் வந்து மானிட்டேஷனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வீடியோ ஆட் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தீபாவளி நைட்டுக்கே ஜாயின் பண்ணிட்டேன். எல்லா வீடியோக்கும் ஆட் ஜாயின் பண்ணி பேமெண்ட்டும் அன்னைக்கு நைட்லேருந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகும்னு. கடைசியாக பார்த்தா அந்த வீடியோ வந்து 7,00,000 வியூவர்ஸ் போயிருந்துச்சு. இந்த ஒரு வீடியோவில் 2,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே 8,000 மணி நேரம் வாட்சர்ஸும் கிடச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு இதில் எனக்கு பயமாண்டும் ஏறிட்டுதான் இருந்துச்சு. என்னோடய சேனல் பேர் பார்த்தீங்கன்னா என்னுலகம் வித் கேடி சமையல். எதுக்காக என்னோடய சேனல் நேம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இட்லி மாவு, 1 கப் இட்லி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து தான் ரொம்ப இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனிச்சு. அதில் வந்து 7,00,000 வியூவர்ஸ் போயிருக்கு. 7,00,000 வியூவர்ஸ், நான் வந்து 2,00,000 வியூவர்ஸ் போனால் போதும் அப்படின்னு மைண்டில் கொண்டு வந்திருந்தேன். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு 7,00,000 வியூவர்ஸ் போயிருக்கு.
கிருத்திகா பிரபாகரன் மேமோட வீடியோ பார்த்து தான் நான் இந்த அளவுக்கு ரீச் ஆனேன். கிருத்திகா பிரபாகரன் மேமுக்கு வந்து ரொம்பவே நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.